ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 21 காலை லாக்டவுன் முடிவடைய இருந்த சுச்சுவேஷனில் கொரோனா பாதிப்போட அடிப்படையில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸில் 3 கேட்டகரிஸாக பிரித்து அதில் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களில் தளர்வுகள் இல்லாமலும் மற்ற பகுதிகளில் தளர்வுகளுடனும் ஜூன் 28 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய 11 மாவட்டங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. எஞ்சிய 27 மாவட்டங்களில் அடிஷ்னல் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட காய்கறி கடை, பழக்கடை, பூக்கடை, மளிகை கடை, இறைச்சி கடைகள், இது எல்லாமே 7 வரைக்கும் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமின்றி வாடகை டாக்ஸி மற்றும் ஆட்டோவில் போகிறதுக்கு இப்பதிவு தேவையில்லை. நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு, குற்றாலம் இந்த இடங்களுக்கு அவசர தேவைகளுக்காக போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட இ பாஸ் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நிறுவனங்களும் 33% ஒர்க்கர்ஸோட ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரப்பதிவு அலுவலகம் முழுமையாக இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் இயங்குவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நோய் தொற்று குறைவாக இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த இடங்களில் மட்டும் பேருந்து போக்குவரத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. தியேட்டர்ஸ்க்கும் ஷாப்பிங் மால்ஸுக்கும் தடை தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.